நானும் என் ஹஸ்பண்டும் காலையிலே சூப்பரா கிளம்பி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோங்க. அது எங்கன்னா நெதர்லாண்ட்ஸ்ல கார்னிவல் நடக்குது. ஸோ இங்க அது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் தாங்க. என்னன்னா நம்மளோட ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு வேற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா ட்ரெஸ் அப் பண்ணிட்டு போனோம். ஸோ அதுதான் இந்த ஃபெஸ்டிவலோட தீமே. எல்லாரும் அவங்க ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு சூப்பர் மேன், பேட்மேன், அப்புறம் கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு காட்டுவாசி தீம், ஃபேரி டெய்ல் தீம் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா போட்டுட்டு வருவாங்க. மெயினா வந்துட்டு அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கு எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லார்கிட்டயும் பேசணும். எல்லாரும் அவங்க அவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸில் இருக்க எல்லா மக்களும் இங்கே இருந்தாங்கங்க. அந்த நாங்கள் இருக்கிறது ஐந்தோவனுன்ற சிட்டி தான். அந்த சிட்டியில் கார்னிவல் 115 ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகணுன்னே ஹெல்ப் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஜாலியாக அப்படியே வாக் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னா அங்கே சிட்டிக்கு நடுவில் பரேட் நடக்கும். அந்த பரேடை நோக்கி தான் அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து பரேட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிங்ஸ் ஃபேமிலியிலேருந்து வந்து அந்த பரேடை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதுதான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே இருக்க இந்த ட்ரூப் எல்லாருமே கிங்ஸ் ஃபேமிலியிலேருந்து இருக்கவங்க தான். அவங்க தான் வந்துட்டு அந்த இனிஷியல் பரேடை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ஆரவாரமாக ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு போயிட்டு எல்லாரையும் வந்து என்தூசியாஸ் பண்ணிட்டு பயங்கரமாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. எனக்கு இது ஃபர்ஸ்ட் கார்னிவல் தான், பட் எனக்கு வந்து நம்ம ஊர் திருவிழா ஞாபகம் வந்துச்சு. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சுங்க அங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயங்கரமாக சூப்பர் சூப்பராக ட்ரெஸ் அப் பண்ணிட்டு எல்லாரும் அந்த கிங்ஸ் ஃபேமிலியிலேருந்து டான்ஸ் ஆடிட்டு பரேடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இனிஷியல் ஸ்டெப்பை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் பயங்கரமாக டான்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பரேடை ஸ்டார்ட்டுன்ட்டு இவங்க சொன்னால் தான் அதுக்கப்புறம் தாங்க அந்த பரேடே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் இங்கே போயிட்டுருக்கு. சூப்பரா நம்பர்லாம் சொல்லி இப்ப பரேடை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இப்போ அங்க இருந்து அவ்வளோ ட்ரூப்பும் லைனா வந்துட்டு பரேட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதோட கிளிப்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. எவ்வளோ இதுக்காக அவங்க செலவு பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, பட் சீரியஸா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஒரு ட்ரூப்பும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தீம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படிலாம் இருந்தாங்க. ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளும் அவ்வளோ சூப்பராக வந்துட்டு ஸ்போர்ட்டிவாக ட்ரெஸ் அப் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து என்ஜாய் பண்ணி டான்ஸ் பண்ணி அவங்க தீமை வந்து சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து உண்மையிலுமே பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு தீம், அவங்க கார்ல பாருங்களேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிக்கரிங்லாம் ஒட்டி பலூன்ஸ்லாம் வச்சு இதுக்காகவே தனியாக வந்து அவங்க வந்து ஒர்க் ஆன் பண்ணி அந்த பரேடில் வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. நெதர்லாண்ட்ஸ் மக்கள் எல்லாருக்கும் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எல்லா ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இந்த பரேடை ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்து என்ஜாய் பண்ணிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க பாருங்க, இது ஆன்லைன் தீம், வியர் ஆன்லைனுன்றது வந்து ஒரு ஒரு விதமான கம்பெனி தான். அவங்கள வந்து அட்வர்டைஸ் பண்ணுற விதமாக ரெயின்போ தீம்லாம் வச்சுட்டு சூப்பராக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியான டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு எல்லாரும் பயங்கரமாக அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அப்படியே பார்த்து சூப்பராக வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தோம் நாங்களும். இந்த கூட்டத்தை பாருங்களேன், எவ்வளோ கூட்டம், ரெண்டு சைடும் அவ்வளோ கூட்டம் நின்றுட்டு இருந்துச்சு. நான் நெதர்லாண்ட்ஸில் ஒட்டு மொத்தமாக ஒரே நேரத்தில் பார்த்த கூட்டம் இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம்.
ஸோ இது டீம் டூ தான். ஸோ இதுவும் பாருங்கள், எல்லாரும் அந்த வண்டியில் ஏறி உட்காந்துட்டு பயங்கரமாக வந்து பயமுறுத்துகிற மாதிரியான ஒரு தீமாக இருந்துச்சு. எல்லாம் பேய் அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் உள்ளேருந்து சாக்லேட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க. எல்லாரும் சாக்லேட்ஸை கேட்ச் பிடிச்சி சின்ன பசங்கள்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கலர் கலர் பேப்பர்ஸ் எல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்கங்க. இவ்வளோ பெரிய பொம்மை வந்து அவங்க இந்த ஒரு நாள் பரேடுக்காக அவங்க செஞ்சதெல்லாம் பெரிய விஷயங்க. அவ்வளோ என்ஜாய் பண்ணி அந்த ஃபெஸ்டிவலை நடத்துகிறாங்கன்றது மட்டும் எங்களுக்கு ரொம்ப புரிஞ்சுது. இங்கே வந்து நெதர்லாண்ட் பீப்புள் மட்டும் இல்லாமல் எல்லா கண்ட்ரீஸ்லேருந்து வந்த பீப்புள் வந்து இதுக்காகவே நெதர்லாண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான ஃபெஸ்டிவலை பார்த்துட்டு போவாங்க. நம்ம ஊர் திருவிழா மாதிரி தாங்க கிட்டத்தட்ட, பட் இங்கே வந்து வேறு மாதிரியான டிசைன்ஸ். அதுதான் ஒன்று. ஸோ இது ஒரு தீம். அதுக்கு அவங்க வந்து சாக்லேட்ஸ்லாம் தூக்கி போட்டு ஆரவாரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு தீமாக அந்த ஓவரால் பரேட் வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 hours அந்த பரேட் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. பொறுமையாக ஒருத்தர் ஒருத்தராக போக போக அடுத்து இருக்கவங்க அடுத்த ட்ரூப்ஸ் வந்து ஜாயின் பண்ணி வந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த பரேட் முடிகிற வரைக்கும் நாங்களும் அங்கேயே நின்று வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் நாங்களும் சூப்பராக. எனக்கு இந்த நெதர்லாண்ட்ஸில் பிடிச்ச இன்னொரு விஷயம், இவங்க இவ்வளோ குப்பை எல்லாமே தூக்கி கலர் கலர் பேப்பர்லாம் போட்டாலுமே அந்த பரேட் நடந்து முடிஞ்சு உடனே க்ளீன் பண்ணிடுவாங்க. என் கூட நின்று இவரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். அவரை பார்க்குறதுக்கே பயமாக இருந்துச்சு, இருந்தாலும் அவர் கூட நின்று ஃபன் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். ஸோ இது நெதர்லாண்ட்ஸில் வந்து மோஸ்ட்லி ஆரஞ்ச் தீம் தான் இருக்கும். ஃபைனலாக வந்து அந்த கிங்ஸ் ஃபேமிலி அவங்களும் வந்து ஒரு ஃபைனல் டான்ஸ் மாதிரி பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கிங்ஸ் ஃபேமிலி ஆரம்பிக்கும் போதும் அதுக்கப்புறம் முடிக்கும் போதும் வந்து ஃபினிஷ் அப் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதுதான் அது. அதுக்கப்புறம் நாங்கள் சரி சிட்டி சென்டரை ஃபுல்லாக ஒரு வாக் பண்ணலாம், எல்லாரும் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான ட்ரெஸ்லாம் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் இயருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய் பார்த்துட்டே எல்லாரையும் வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டு இருந்தோம். எல்லாருமே வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு அங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் இருந்தது. எல்லா ஷாப்ஸ்லேயும் ஐஸ்கிரீம் அப்புறம் வந்து ட்ரிங்க்ஸ் ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்துருந்தாங்க. அதனால பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து எல்லா வீடியோவும் கவரப் பண்ணி எடுத்துகிட்டே இருந்தாங்க. அப்படியே வாக் பண்ணி போயிட்டே இருந்தோம். பாருங்களேன் எவ்வளோ கூட்டம் இருக்குது, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த இடத்துல நேரில் பார்க்கும்போது தாங்க அதோட ஹாப்பினஸ் இன்னுமே செம்மையாக இருந்துச்சு. அந்த ஃபெஸ்டிவலை பார்க்குறதுக்கு எனக்கு அப்படியே நம்ம ஊர் திருவிழாவோட ஃபீலும் வந்துச்சுங்க இந்த இடத்துல இருக்கும் போது. அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கும் போது எல்லாரும் அவங்களே வந்து வந்து ஹாய் ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. எனக்கு யாரையுமே தெரியாது, ஆனாலுமே அவங்களாம் வந்து எங்களை செல்ஃபி எடுத்துக்கிட்டோங்க. அப்புறம் நாங்கள் போய் அவங்கள செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த குட்டி பையன் பின்னாடியே வந்து ஒரு ஹாய் சொன்னான். ஸோ அப்படியே அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே நாங்கள் வாக் பண்ணும் போது எல்லாரும் வந்து அவங்க பங்குக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அந்த வீடியோ கேமராவை பார்த்துட்டு ஒரு ஃபன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. எல்லாரையுமே நாங்களும் கேப்சர் பண்ணிட்டு ஜாலியாக அந்த சிட்டி சென்டரம் ஃபுல்லாக சுற்றி வந்தோங்க. எனக்கு ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. கிளைமேட்டுமே வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப கோல்டு இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஜாக்கெட்லாம் இல்லாமலே நாங்கள் வந்து ட்ரெஸ்அப் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டையும் பேட்மேனு நம்பி ஒருத்தன் வந்து செல்ஃபி எடுத்துக்கிறேன்னு கேட்டான். என் ஹஸ்பண்டுக்கு ஒரே ஜாலி ஆகிடுச்சு சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் இப்படி தாங்க எங்களோட கார்னிவல் போச்சு. நெதர்லாண்ட்ஸில் கார்னிவல் வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃபெஸ்டிவல், எல்லா ப்ராவின்ஸ்லேயும் நடக்கும். இது ஐந்தோவன் ப்ராவின்ஸில் நடந்த கார்னிவலை பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த கார்னிவல் முடிஞ்சவுடனே எங்கள் சைக்கிள் நாங்கள் விட்டுருந்தோம்ல, ஸோ எங்கள் சைக்கிளை நோக்கி நாங்களும் வந்து கிளம்பி போயிட்டு இருந்தோம். ஸோ ஃபுல்லாக வந்து செம்ம கூட்டம் ஆயிடுச்சு. எங்கள் சைக்கிள் எங்கே இருக்குன்னு எங்களுக்கே தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஸோ இப்போ அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் போனால் தான் தெரியும் எங்கள் சைக்கிள் அங்கே எங்கே விட்டுருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் போது எல்லாரும் ஹாய் பை திருப்பியும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. எல்லாரையும் கவர் பண்ணிவிட்டு எங்கள் அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்க்கு வந்துட்டு எங்கள் சைக்கிளையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். ஸோ
கரெக்டாக நாங்கள் விட்ட இடத்துலேயே சைக்கிள் இருந்துச்சு. நல்ல வேலை சைக்கிளை எடுத்துகிட்டு போகல, அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்லேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கிளம்பலான்னு பார்த்தா அதுக்குள்ளே பரேட் முடிஞ்ச கையோடு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக க்ளீன் பண்ணியும் முடிச்சிட்டாங்க. நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.